வினெக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு உதவும் வகையில் இதில் ஒரு 50 கேள்விகள், முக்கியமான கேள்விகள், கொஸ்டின் வித் ஆன்சர் மட்டும் பண்ணியிருக்கோம். இது வந்து ரிவிஷன் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இது சம்மந்தமாக வீடியோ போட்டிருப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றம் சார்ந்த கேள்வின்னு சொல்லி ஒரு 30 கேள்விகள் போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது என்னென்னா தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர்கள், தலைவர்கள், முதலமைச்சர்கள், ஆணையர்கள், ஸோ இது சம்மந்தமாக வந்து நம்ம 2 வீடியோக்கள் போட்டிருப்போம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சிலது வந்து எரர் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா தமிழக தேர்தல் ஆணையர் வந்து மாறியிருக்காரு, அதே மாதிரி கர்நாடக முதலமைச்சர் மாறியிருக்காரு. ஸோ இது போன்ற நிறைய அப்டேட் வந்து தற்சமயத்துக்கு இருக்கிறதுனால நான் அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக் மற்றும் அப்டேட் என்னன்னு சொல்லி இன்றைக்கி டேட் வரைக்கும் நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். 99.9% வந்து கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே செக் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கேன், நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் உயர்நீதிமன்றங்களுக்கு மேற்பார்வையிடும் உரிமை வழங்கப்பட்டது அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 727. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எந்த உயர்நீதிமன்றம் ஆளுகைக்கு உட்பட்டது அப்படின்றாங்க. கல்கத்தா உயர்நீதிமன்றம். இது வந்து ஒன்லி ரிவிஷன் தான், நீங்கள் டெஸ்ட் எழுத வேணாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ரிட்டர்ன் இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர், அதாவது அட்டர்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கே கே வேணுகோபால் என்பது சரி. இந்தியாவில் உள்ள உயர் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை வந்து 25. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார்னா சஞ்சீப் பானர்ஜி. ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த பெரிய நாட்டில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் இல்லை அப்படின்னா அது வந்து யுனைடெட் கிங்டம் அப்படின்றதுலாம் அது இல்லை. இந்திய அரசியலமைப்பு முன்னுரையில் நாம் என்று குறிப்பிட இருப்பின் பொருள் என்னென்னா இந்திய மக்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த நாமுக்கு நோட்டரி பப்ளிக் என்பவர் யாருன்றாங்க, ஆவணங்களை சான்றளிக்க தகுதி பெற்ற அதிகாரின்னு அர்த்தம் நோட்டரி பப்ளிக் என்பவர். இந்திய உச்சநீதிமன்றம், அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய உச்சநீதிமன்றம் எப்போ வந்து இது பண்ணாங்கன்னா 28 ஜனவரி 1950 புதுடில்லி, ரைட்டா. ஸோ இது வந்து தோற்றுவிக்கப்பட்டது, ரைட்டா. உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் பதவிக்காலம் எவ்வளவு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் வந்து சம்டைம் வந்து தவறாக இருக்குது, நான் சொல்லிடுறேன். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பதவிக்காலம் வந்து 65, அதாவது ஓய்வு பெறும் வயது இல்லையா. உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் 65, உயர்நீதிமன்றம் தட் இஸ் ஹைகோர்ட், சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது போன்ற ஹைகோர்ட்டுக்கு வந்து 62 தான், 65 இல்லை, இன்னும் வந்து நடைமுறைக்கு வரவில்லை, மசோதா மட்டும்தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இதிலிருந்து குறிப்பிட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம 65 சொல்லியிருக்கலாம். ஸோ தவறுகளை திருத்தம் செய்து கொள்ளுங்கள். உயர் நீதிமன்ற நீதிபதியின் பதவிக்காலம் 62, புக்லேயே அதுதான் இருக்கு, தற்சமயத்துக்கு 62 தான், ரைட்டா. அடுத்த கேள்வி, இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்றாங்க. ஸோ என் வி ரமணா அப்படின்றத சரி. உச்ச நீதிமன்றம் நீதிபதிகளின் எண்ணிக்கை 34. தற்சமயத்துக்கு மாறி மாறி வந்துட்டே இருக்கு, பட் இருந்தாலும் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கை வந்து 34. உச்ச நீதிமன்றம் நீதிபதிகளை நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார், பாத்திமா பிவி. இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாருன்னா ராஜகோபாலாச்சாரியன் அப்படின்னு சொல்லுவோம். நடுவன் அரசு வழக்கறிஞர், அதாவது சோலிசிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோலிசிட்டர் ஜெனரல் அப்படின்னா துஷ்கர் மேத்தா அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் தான் சோலிசிட்டர் ஜெனரல். உச்ச நீதிமன்றம் டேஷ் நீதிபரிபாலனம் கொண்டது அப்படின்றாங்க, அது வந்து 3 நீதிபரிபாலன் கொண்டது. ஸோ அடுத்தது தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் அருண் மிஸ்ரா என்பதை சரி, இவ்வளோ வந்து மாறி இருக்கலாம், கரெக்டாக பார்த்துக்கோங்க. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் வந்து அருண் மிஸ்ரா. மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் துவங்கப்பட்டது வந்து 26 ஜூன் 1862, வெள்ளக்காரங்காலத்தை வந்து அது தோற்றுவிச்சிட்டாங்க, ரைட்டா. ஸோ அதனால் ஜூன் 26, 1862. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான உயர் நீதிமன்றத்தின் பெயர் என்ன அப்படின்றாங்க. நம்ம தமிழ்நாடு புதுச்சேரிக்கான உயர்நீதிமன்ற பெயர் என்னது, மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என்பது சரி. உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிலை என்னன்னா மனுநீதி சோழன் சிலை. தமிழகத்தின் தலைமை வழக்கறிஞர் ஆர் சண்முகசுந்தரம் என்பது சரி. நவநீத கிருஷ்ணன் கிடையாது, நவநீத கிருஷ்ணன் வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க, தற்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியத்துக்கு அவர் புதுசாக போட்டிருக்காங்க. தமிழகத்தின் தலைமை வழக்கறிஞர் ஆர் சண்முகசுந்தரம். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. மதுரை உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்டது 24 ஜூலை 2004. அரசியலமைப்பு பாதுகாவலனாக இருப்பது, அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக இருப்பது எது, உச்ச நீதிமன்றம். இந்தியாவின் முப்படைக்கும் தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முப்படை தளபதி யாருன்னா பிபின் ராவத் அப்படின்றதான்.
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியாவிற்கு வழங்கப்பட்டுள்ள மற்றொரு பெயர் என்னன்னா அது வந்து பாரத் பாரத் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரத் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது வந்து பாரத். இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யாருன்னா ராம்நாத் கோவிந்த், ராம்நாத் கோவிந்த். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் வந்து வெங்கையா நாயுடு, வெங்கையா நாயுடு. தமிழ்நாட்டின் ஆளுநர் என்ன பன்வாரிலால் புரோஹித், பன்வாரிலால் புரோஹித் அவர் தான். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் யார் அப்படின்றாங்க, இது வந்து தமிழிசை சவுந்தரராஜன். தமிழிசை சவுந்தரராஜன் தான் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர். இந்திய இராணுவ அமைச்சர் பாதுகாப்புத்துறைக்கு, இந்திய இராணுவ அமைச்சர் பாதுகாப்புத்துறைக்கு என்ன ராஜ்நாத் சிங். இந்திய சட்டம் நீதித்துறை அமைச்சர் யாருன்னா கிரண் ரிஜிஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ஜெய்சங்கர் அவர் தான் வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர். இந்திய ரயில்வே அமைச்சர் யாருன்னா பியூஷ் கோயல், ரயில்வே அமைச்சர் வந்து பியூஷ் கோயல். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், நிர்மலா சீதாராமன். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், இதெல்லாம் வந்து மாறி இருக்குப்பா, இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து சுஷில் சந்திரா, சுஷில் சந்திரா தான் தற்போது. அதே மாதிரி தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் வந்து வே பழனிக்குமார், வே பழனிக்குமார். இவங்க ரெண்டு பேருமே வந்து புதுசாக வந்திருக்காங்க, கொஞ்சம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து சுஷில் சந்திரா, தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் வந்து வே பழனிக்குமார், ரைட்டா. ஸோ அடுத்தது தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் சபாநாயகர் சொல்கிறோம் இல்லையா, தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் யார் அப்பாவு. பாராளுமன்ற மேல் சபையின் தலைவர் அதாவது ராஜ்யசபா ஸ்பீக்கர் சொல்லுவோம், அது வந்து ஓம் பிர்லா. தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தின் தலைவர், இது வந்து புதுசாக வந்திருக்குப்பா, தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத் தலைவர் வந்து எஸ் பாஸ்கரன், எஸ் பாஸ்கரன். தற்போது தமிழக அரசின் தலைமை செயலாளர், தமிழக அரசின் தலைமை செயலாளர் இறை அன்பு, இறை அன்பு. தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து மா சுப்பிரமணியன். அதேமாதிரி தமிழக சட்டத்துறை அமைச்சர் யாருன்னா எஸ் ரகுபதி, எஸ் ரகுபதி. தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பொன்முடி, தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் யார் பொன்முடி. மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா, அமித்ஷா அப்படின்னு சொல்லுவோம். புதுச்சேரி முதல்வர் வந்து என் ரங்கசாமி. கர்நாடக முதலமைச்சர் தற்சமயம் மாறி இருக்காரு பார்த்துக்கோங்க, எட்டியூரப்பா கிடையாது, பசுவராஜ் பொம்மை, பசுவராஜ் பொம்மை அப்படின்றவர் தான் கர்நாடக முதலமைச்சர். இதெல்லாம் வந்து தப்பாக இருக்கும், பழைய வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தற்சமயத்துக்கு வந்து மாற்றிக்கோங்க. கர்நாடக முதலமைச்சர் வந்து பசுவராஜ் பொம்மை. கேரளா முதலமைச்சர் வந்து பினராயி விஜயன், பினராயி விஜயன், ரைட்டா. ஸோ இதில் வந்து மாறி இருக்குது என்னென்னா இந்த பசுவராஜ் பொம்மை அப்படின்றது மாறி இருக்குது. அதே மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62 தான், 65 கிடையாது, குழப்பமே வேண்டாம், 62, ரைட்டா. ஸோ மற்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸும் சரி கோர்ட் ரிலேட்டட் ரெண்டு வீடியோ போட்டிருப்பான், ரெண்டும் மெர்ஜ் பண்ணி 50 பண்ணி தற்சமயத்துக்கு கரண்ட்டில் என்ன இருக்கோ அதை அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் எதனா கருத்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.